எப்படி இருக்கீங்க? ரொம்ப பாரமா ஃபீல் பண்றீங்களா? ஏதோ ஒரு மன பாரம் உங்களை அழுத்திட்டே இருக்கா? ஏதோ ஒண்ணு என் மனசுல ரொம்ப பேர்டனா 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 ஃபீல் பண்ணிட்டே இருக்கீங்களா? பல பேர் எனக்கு சொல்லுவாங்க, எனக்கு இதை குறிச்சு ரொம்ப பாரமா இருக்கு. சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு எதுவுமே இல்ல, எல்லாம் நார்மலா இருக்கு, ஆனா ஏதோ ஒரு பாரம் என்ன அழுத்திக்கிட்டே இருக்குமாங்க. குடும்பத்தை குறித்து, பிள்ளைகளை குறித்து, வீட்டை குறித்து, பினான்ஸை குறித்து, எதிர்காலத்தை குறித்து, மங்களத்தை குறித்து, ஊழியத்தை குறித்து பல பாரங்கள் இருக்கும். சிலருக்கு ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கும் ஊழியம் செய்கிற பிள்ளைகளுக்கும் இவ்வளவு வாக்குத்தத்தம் கொடுத்தாரே, எனக்கு ஒண்ணுமே நடக்கலையே, அன்னவரைய வயதோ கடந்து விட்டதே, இன்னும் வாக்குத்தத்தங்களை காணவில்லை, அப்படி ஒரு பாரம் இருக்கும். அது நல்ல பாரம் தான். ஆனா எந்த பாரம் அழித்துக் கொண்டிருக்கிறது? வேதத்துல ஒரு வசனத்தை நான் காட்டுறேன் பாருங்க. அந்த வசனத்தின் படி பாத்தீங்க அப்படின்னா அது குறித்த பாரம் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஆனா வித்தியாசமான ஒரு வசனம் தான், இருந்தாலும் நான் உங்க சொல்றேன். ஆதியாகமம் 44:1 ஆதியாகமம் 44:1 பின்பு அவன் தன் வீட்டு விசாரிக்காரனை நோக்கி, நீ இந்த மனிதருடைய சாக்குகளை அவர்கள் ஏற்றிக்கொண்டு போகத்தக்க பாரமான தானியத்தினால் நிரப்பி அவனவன் பணத்தை அவனவன் சாக்கிலே போட்டு. பாரமான தானியத்தை யோசிப்புடைய உடன்பிறப்புகளுடைய சாக்குகளை போட்டது உண்மைதான், சொன்னது யோசிப்பு தான். ஆனா அந்த பாரமான தானியங்களை போட்டது நிமித்தம் அந்த 10 பேருக்கும் பெரிய பாரம் உண்டாயிற்று. என்ன பாரம் உண்டே? நம்ம திருட்டு பட்டம் வாங்கிட்டோமோ, எடுத்துட்டு வந்துட்டோம் நினைச்சிருவாங்களோ? ஒரு பெரிய பாரம் அவர்கள் அழித்து விட்டது. இப்ப அந்த பாரம் என்ன செய்கிறது என்று சொன்னால், அன்னைக்கு நம்ம சகோதரனை தூக்கி குழியில போட்டோம் பத்தியா, அதனாலதான் இன்னைக்கு நம்ம இந்த விளைவை சந்திக்கிறோம் அப்படின்ற உணரக்கூடிய அளவுக்கு உண்டாயிட்டு. யோசிச்சு பாருங்களேன், யோசிப்ப குழியில போட்ட சகோதரர்கள் இப்போ இவங்க திகைத்து கொண்டு நிக்கிறாங்க. அன்னைக்கு இவன் ஆகாரத்தை எல்லாம் பிடுங்கி சாப்பிட்டவர்கள், ஆனால் இன்றைக்கு ஆகாரத்துக்காக இவரிடத்துல போய் நிற்கிறார்கள். சில நேரங்களில் சில கடினமான பாரமான போராட்டமான சூழ்நிலைகளை உங்க லைஃப்ல நீங்க கிராஸ் பண்ற சிச்சுவேஷன் வரதா செய்து, நீங்களும் கிராஸ் பண்றீங்க, நம்ம எல்லாருமே கிராஸ் பண்றோம். அந்த சிச்சுவேஷனை நம்ம கிராஸ் பண்ணும்போது நம்ம யாருமே பிளேம் பண்ண முடியாது. இன்னும் நல்லா அறிஞ்சிக்கொள்ளுங்க, நம்ம பல பேரை பிளேம் பண்ணனாலும் பண்ணலாம். இவனாலதான், 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 அவன் அப்படி பண்ணிட்டான், இவன் இப்படி பண்ணிட்டான், அவன் அப்படி பண்ணிட்டான், இப்படி பண்ணிட்டான். யூ கேன் டெல் எனி திங் பட் வி கேனாட் டெல், பெட்டர் பி குவாய்ட். நம்ம குவைட்டா இருக்கும்போது வாட்ஸ் ஹாப்பனிங், ஒரு காலகட்டத்துக்கு பின்பு வருடங்கள் கூட உருண்டு ஆண்டவர்கிட்ட ஒரு தன்மை உண்டு. ஆண்டவர் எப்படிப்பட்ட தன்மைனா, உடனே உங்களுக்கு பதில் கொடுக்கிறவராய் சில நேரங்களில் வெளிப்படுவார், பல நேரங்களில் பதில் கிடைக்காத மாதிரிதான் உங்களுக்கு தோன்றும். ஆனால் நீங்கள் என்ன கடினமான பாரமான சூழ்நிலைகளை தாண்டி வந்தீர்களோ அதை அவர் கணக்கில் வைத்து காலம் கடந்தாலும் கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி, இஃப் யூ டிட் நாட் ஆர்கியூ வித் எனிபடி, if you did not fight with anyone, if you are being very quiet, the Lord can change the situation. சூழ்நிலைகளை மாற்றி, யார் உன் ஆகாரத்தை பிடுங்கி சாப்பிட்டார்களோ அவர்களே உன் கையில் வந்து உனக்கு தங்களுடைய ஆகாரத்துக்காக உன் கரத்தை ஏங்கி நிக்கிற அளவுக்கு உன் தலை உயர்த்துவார். உன்னை உயர்த்தும் போது அவங்களுக்கு தெரியாது, அவங்க நினைச்சிருப்பாங்க நீ ஜென்மத்துக்கு உயர மாட்டேன், தழைக்க மாட்டேன், முன்னேற மாட்டேன்னு நினைச்சிருப்பாங்க. உன்னை உயர்த்தும் போது யாருக்குமே தெரியாது, உன்னை உயர்த்தின பின்புதான் அவர்கள் கண்களுக்கு காட்டி கொடுப்பார். சோ கர்த்தர் எல்லாமே கரெக்டா தான் செய்யறாரு. மை பிரதர், ஐ எம் நாட் டாக்கிங், காட் இஸ் ஸ்பீக்கிங். யாரோட பேசுறாரு தெரியல. சோர்ந்துடாதீங்க, உங்கள் பாரம் நீங்கட்டும், நீங்கட்டும், நீங்கட்டும். வானம் திறக்கப்படுகிறது. ரொம்ப பாரமா ஃபீல் பண்ணீங்களா? இப்ப ஆண்டவர்கிட்ட பேசிட்டாரா? நிலைப்பாடுதல் உண்டாயிட்டா? சே ஆமென். சாட்சி பகிர்ந்து கொள்ளுங்க. நைட் சந்தோஷமா, ஹாவ் அ சவுண்ட் ஸ்லீப். காட் பிளஸ் யூ. லவ் யூ ஆல் இன் கிறிஸ்ட். ஆமென்.